श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदाहृदि अस्मद्गुरुपरम्परायै नमः. नेत श्लोकत्तिले अद्वैतिगळ् यादव प्रकाशाळ् भास्करर् அதே மாதிரி மீமாம்சகன் சாங்கியன் இவாளுடைய மதங்களை சொல்லி அவ என்ன மோட்சத்துக்கு எது காரணம் அப்படின்னு அவ சொல்றான்னு சொல்லி அதெல்லாம் கண்டனம் பண்ணிட்டார். அதன் பேர்ல பௌத்தன் முதலானவாள்லாம் சொல்றது. இப்போ அவளுடைய பட்சத்தை இப்போ கண்டனம் பண்ண போற சுவாமி திருவள்ளுவர் இப்போ என்னன்னா அவளுடைய ஆக்ஷேபம் எப்படி இருக்கு அப்படின்னு சாதிக்கிறார். இப்ப என்ன ஆக்ஷேபம் அப்படின்னு கேட்டாக்க, இந்த பிரம்ம வித்யன்னு சொல்றோம், உபாசனம் பிரம்ம வித்யை உபாயம் அப்படின்ட்டு இது உபனிஷத்தெல்லாம் விதிக்கிறது, அதெல்லாம் சொல்றோம். என்ன கேட்கிறா, இப்படி ஒண்ணு விதிக்கவே வேண்டாம், உபாதனுடைய ஒண்ணு வேண்டாம். நையாயிகாலெல்லாம் கூட ஒரு மாதிரி சொல்லிட்டு போறாவா. அவ வந்து துக்க அத்தியந்த நிவர்த்தி இருக்கு பாருங்க, அதுதான் மோக்ஷம் அப்படின்னு சொல்ற. பொதுவா சம்சார துக்கம், இந்த சம்சார துக்கத்துல நம்ம மாட்டின்னு முழிக்கிறோம், அதிலிருந்து விடுபடுறது, அதிலிருந்து விடுபட்டுட்டாக்க அவனுக்கு மோக்ஷம் கிடைச்சிடும். அதனால துக்க நிவர்த்திகி மோக்ஷா, துக்கத்திலிருந்து விடுபடுதல் அப்படின்றதுதான் மோக்ஷம் அப்படின்னு சொல்ற. எல்லாரும் அந்த மாதிரிதான் ஒத்துக்கிறோம், நமக்கு கூட அப்படித்தான். அதாவது அல்பமான சுகம், மகத்தான துக்கம், இதை தான் அனுபவிச்சுட்டு இருக்கோம் நாம. அல்பமான சுகத்தையும் ரொம்ப பெரிய துக்கத்தையும் தான் நித்தியபடி அனுபவிக்கணும். அதனால அதிலிருந்து விடுபடுறது அப்படிங்கிறது தான் எல்லாருக்கும் பிடிக்கும். அதனால இப்ப துக்க நிவர்த்தி தான் மோக்ஷம் அப்படின்னு என்ன அர்த்தம், துக்க நிவர்த்தின்றதுன்னு என்ன அர்த்தம், துக்கம் இல்லைன்னு அர்த்தம். துக்கம் இல்லைன்னா என்ன அர்த்தம், சுகம் இருக்குன்னு அர்த்தம். இதுதான் நம்ம சித்தாந்தத்தினுடைய பிரதான அம்சம். அதாவது இல்லைன்னு நம்ம எதுவுமே சொல்லக்கூடாது, இல்லைன்றத கூட இருக்கிற வஸ்துவளை கொண்டு வந்து முடிக்கணும். இல்லைங்கிற விஷயத்த இருக்கிற வஸ்துவளை கொண்டு வந்து முடிக்கணும் அப்படின்னு என்ன. இப்போ ஒருத்தன் கடம் பண்ணினா, கடம் உடஞ்சு போச்சு, கடோ நஷ்டான்னு சொல்ல வேண்டாம், கடா நஷ்டா பிறந்து கிமஸ்தி அப்படின்னு கேட்டாக்கா, கடோ நஷ்டா அர்த்தாத் புனக கபாலோ ஜாதா சம்ஸ்கிருதம் வந்துடுச்சு, கடமானது நஷ்டம் அடைஞ்சு கொடுத்து அப்படின்னு என்ன அர்த்தம், மண் இருக்கு கபாலமா இருக்கு ஓடு ஓட இருக்கு, அவ்வளவுதான் அர்த்தம். இல்லைன்றதே ஒண்ணு கிடையாது நம்ம சித்தாந்தத்துல, அபாவம்னே கிடையாது, பாவாந்தர அபாவம் சொல்ற. அபாவம்னாக்கா இன்மை அப்படின்னு சொல்லணும், ஆனால் எதையுமே இல்லைன்னு பார்க்காதேங்கிறார் எம்பெருமானார். எல்லாமே இருக்கு. எப்படி இருக்கு அப்படின்னாக்கா, நீ எது இல்லைன்னு சொன்னையோ அது வேற ஒரு நிலையை அடைந்து விட்டது, அந்த நிலைதான் அப்ப இருக்கு. அதனால இதுல சொல்ற கீதையில, நாசத்தோ வித்யதே பாவா நாபாவோ வித்யதே சதா அப்படிங்கிறார். அதாவது இல்லைன்னு சொல்லாதவங்க எல்லாம் இருக்கு, அதனால எதுவுமே கடை இல்லைன்றது ஒரு பட்சமே சொல்லக்கூடாது. ஆழ்வாரும் உளன்யனில் உளன் அவன் உருவம் இவ்வுருவுகள், உளன் அலன் எனில் அவன் அருவம் இவ்வருவுகள், உளனென இளனென இவை குணமுடமையில் உளநிற தகமையோடு ஒழிவிலன் பறந்தே. பௌத்தன்லாம் இதை கேட்கிறான், லோகத்துல எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்றான். அதுக்கு
ஆழ்வார் சேர்க்கிற நீ இருக்குன்னு சொன்னாக்கா நம்ம இருக்கிறதா எதெல்லாம் பாக்குறோமோ அதெல்லாம் அவனுடைய ரூபம். நீ இல்லைன்னு சொல்றியா, எதை எதை நம்ம இல்லைன்னு சொல்றோமோ அதெல்லாம் அவனுடைய அருவங்கள். அது உருவங்கள், இது அருவங்கள். மொத்தத்துல உளனோ இளனோ உளன்கிற ரூபத்தோடையும் இருக்கான், இளங்கிற ரூபத்தோடையும் இருக்கான். இருக்கிறதுன்றதுதான் முடியும். ஒண்ணு இல்லை அப்படின்றது யாராலையும் சொல்லவே முடியாது. லோகத்துல எல்லாம் இருக்கு, அது வஸ்துவனுடைய நிலைகள் தான் மாறுறது. நிறைய வாட்டி சொல்றோம் இதெல்லாம் நம்ம சித்தாந்தத்திலேயே. ஒரு காரியம் பரிமாணவாதிகள் நமக்கு பேர், பரிணாமவாதிகள் நமக்கு பேரு. அவெல்லாம் அத்வைதிகள்லாம் நம்மள சொல்றா, இவெல்லாம் விசிஷ்டாத்வைதிகள்லாம் ராமானுஜ சித்தாந்தம் பரிணாமவாத சித்தாந்தம். வளர்ச்சி ஒண்ணு நாசம்ன்றது கிடையாது, நாசம்ன்றது கிடையாது. இந்த வாசாம்சி ஜீர்ணானி யதா விஹாய அப்படின்னு கீதையில வரும் இரண்டாம் அத்தியாயத்துல. கிழிஞ்சு போயிடுத்த வஸ்திரம், அது கிழிஞ்சு போய் போயிடுதுன்னு தூரம் போட்டுருக்கோம். நன்னா இருக்கிற வஸ்திரத்தை உடுத்திக்கிறோம், புதுசா வஸ்திரத்தை. இப்போ புதுசா தானே வந்தது, இதான் பரிணாமம். அது மாதிரிதான் இந்த இது, இந்த உடம்பு போச்சுன்னா இன்னொரு உடம்பு, அதுக்கு எதுக்கு கஷ்டப்படணும்? அங்க சொல்ற பெருமாளும் சொல்றாரு என்ன சாச்சார் பெருமாள் வந்து, தேகினோஸ்மின் யதா தேகே கௌமாரம் யௌவனம் ததா ததா தேகாந்தர பிராப்தி தீரஸ்தரணமுஹ்யதி சோசத்தின் வரிசையா வருது ரெண்டாம் அத்தியாயத்துல சகிக்கிறாரு. ஒரே தேகம், அதுல இளமை வருது முதுமை வருது, ஒரே உடம்பு தான் அதுல மாறிண்டே இருக்கு. அத மாதிரிதான் இந்த தேகம் போயிட்டா இன்னொரு தேகம் வரப்போறது, புது தேகம் வரப்போறதே. அதனால ஆனந்த பலனை வந்து கஷ்டப்படக்கூடாது. ஒரு கிழிஞ்ச வஸ்திரம் போயிடுதுன்னா புது வஸ்திரம் வருது இல்லையோ, அப்ப சந்தோஷம் தானே இருக்கும். கிழிஞ்ச வஸ்திரம் போயிடுதுன்னு அடமாட்டோம், புது வஸ்திரம் உடுத்திக்கிறவங்க தான் சந்தோஷப்படுவோம். அத மாதிரிதான் இந்த இடத்துல இருக்கணும். பரிணாமம் பரிணாமம் பரிணாமம்னு சொல்றோம். அவ விவர்த்தன்ற எல்லாம் மாறிண்டே போறதுன்ற, விபரீதமா மாறுதுன்ற, இல்லாதது இருக்கிறதா மாதிரி தெரியறது அப்படின்னு சொல்றாவா அத்வைதிகள்லாம். விவர்த்தவாதம் சொல்றான். அதே மாதிரிதான் பௌத்தனும் சொல்றான், எதுவும் இல்லை 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 இல்லைன்னு, எல்லாமே க்ஷணிகம்னு சொல்றான். அதனால துக்க நிவர்த்தி தான் மோக்ஷம், அது எல்லாரும் ஒத்துக்கிறோம். அந்த துக்க நிவர்த்தின்றது என்ன என்ன அர்த்தத்துல வரும்னாக்க, ஆனந்த பிராப்தி. நம்ம ஒருபடி மேல போய் மகானந்த பிராப்தி அப்படின்னு சொல்றோம். மகானந்தம் லோகத்துல இருக்கிறதெல்லாம் சாமானிய ரொம்ப 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 குறைவான ஆனந்தம். ஆனால் மோக்ஷதையிலையோ நமக்கு ரொம்ப ரொம்ப வசந்த ஆனந்தம் இவ்வளவுன்னு சொல்ல முடியாது. அதுதான் துக்க நிவர்த்தியினுடைய அர்த்தம். பின்னாடி தூரம் போறாரு இந்த அத்தியாயத்திலே கடைசி ஸ்லோகத்துல சாய்க்க போறாரு. அதனால இத மாதிரி விசேஷமானது இது, அந்த துக்க நிவர்த்தி தான் மோக்ஷம்னுட்டு நாம சொல்லிடுறோம். இப்போ ஆக்ஷேபிக்கிறா இவ, துக்க நிவர்த்தி நீ மோட்சம் சொல்றியோ, அது இருந்தா கூட துக்க நிவர்த்தி மோக்ஷ அப்படின்னு நீ சொன்ன, அதுவே இருந்தா கூட உபாதனத்தை விதிக்கவே வேண்டாம். நாம என்ன சொல்ல போறோம், முதல்ல சம்சாரியா இருக்கும், அதுக்கப்புறம் நமக்கு கஷ்டம் வருது, துக்கத்தை பொறுக்க முடியாம போச்ச, பெருமாளையே நினைச்சுண்டு சாஸ்திரங்களை வாசிச்சுண்டு அந்த வழியில யோகத்துல இறங்குறோம். அப்ப கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியா உபாசனம் பண்ணினோம்னாக்கா கர்மயோகம் ஞான யோகம் பக்தி யோகம் அந்த மாதிரி பண்ணினோம்னாக்கா நம்ம பாபங்கள்லாம் போயிடும். நம்ம பாபங்கள்லாம் போயிடுச்சோம்னாக்கா நமக்கு என்ன கிடைக்கும், மோஷம் கிடைச்சிடும். இப்ப நம்முடைய பண்ண பாபங்கள்லாம் போகணும், அதுதான் உபாசனத்தினுடைய காரியம். அது போயிடுத்துன்னா நமக்கு மோட்சம் கிடைச்சிடும் அப்படின்னு நாம சொல்றோம். அதான் துக்க நிவர்த்தின்னு.
அதற்கு இப்ப அவன் கேள்வி கேட்கிறான், இந்த மாதிரி ஒண்ணு சொல்லவே முடியாது உன்னால, ஏன் சொல்ல முடியாது அப்படின்னாக்க, மூணு விதமா விகல்பம் பண்ணிட்டு தூஷிக்கிறார் அவன் வந்து பூர்வபட்சி, தூஷிக்கிறான் நம்மள. இவரு இப்ப துக்கம் இருக்கு, இதோ இப்ப நான் கர்மா பண்றேன், நான் துக்கத்தை அனுபவிக்கிறேன், அந்த துக்கத்துக்கு உரிய கர்மா காரணம் நீ சொல்ல போற. இப்ப நான் கர்மா பண்றேன், அந்த கர்மாவை இந்த உபாசனங்கிறது அழிச்சு விடுறதா, அல்லது நான் எப்பயோ பண்ணேன் கர்மா, அந்த கர்மாக்களை இந்த உபாசனம் அழிக்கிறதா, அல்லது எப்பயோ பண்ண போறேன் நானும் கர்மாவை, எதிர்காலத்துல நான் பண்ண போறேன், அப்போ அதை அழிக்கிறதா, நீ எதை சொல்ல போற அப்படின்னு கேள்வி கேட்கிறான் பூர்வபக்ஷி. இந்த மூணுமே சித்திக்கவே சித்திக்காது, மூணுமே சித்திக்காதுன்னுட்டு ஆக்ஷேபிக்கிறான் பூர்வபக்ஷி. ஏன் சித்திக்காதுன்னா, நான் இப்ப பண்ற கர்மா அந்த கர்மாவை உபாசனம் அழிக்கிறது, போக்கடிச்சுடுறது, நேரசிக்கிறது அப்படின்னு சொன்னாக்கா அதுவும் முடியாது. இந்த கர்மா எல்லாம் என்ன பண்ணோம்னா, நான் இப்ப ஒரு கர்மா பண்ணேன்னு வச்சுக்கோங்க, எப்ப பண்றனோ அப்பவே அது க்ஷணிக்கணும், நாலு க்ஷணம் தான் இருக்கும். நான் இப்படி ஒரு சிட்டிக்கு போடுறேன், அந்த சிட்டிக்கு போட்டாக்கா சப்தம் வருது, அந்த சப்தம் எவ்வளவு நாள் இருக்கு, நாலு க்ஷணம், இப்படி 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 நாலு மட்டும் போச்சு. நான் என்ன பண்றனோ அந்த காரியம் நாலு க்ஷணம் தான் இருக்கும், அதன் பேர் அதுவே அழிஞ்சிடுறது, அதுவே அழியிறது, அதை போய் அழிக்கிறதுக்கு ஒரு உபாசனம் தேவையா, அது வேண்டவே வேண்டாமே. வர்த்தம நிகழ்காலத்துல, அதாவது இப்போ பிரசன்ட், நாம இப்ப பண்ணிற சமயத்துல எதையோ தப்பு பண்றோம், ஏதோ கர்மா பண்றோம், அந்த கர்மா உடனே தானே அழியிறது, தானா அழியறதுக்கு போய் ஒரு உபாசனம் பண்ணணுமா, அந்த உபாசனத்தினால்தான் அது கழியிறது, அது அழியிறது அப்படின்னு சொல்றது சரியன்னு. அதனால நிகழ்காலத்துல பண்ற கர்மாவை அழிக்கிறதுனால அதுக்கு உபாசனம் வேணும்னு உன்னாலும் சொல்ல முடியாது, ஏன்னா அந்த கர்மெல்லாம் உடனே உடனே போயிட்டே இருக்கு, ஸ்வதாகவே நஷ்டமாற விஷயத்துக்கு போய் உபாசனத்தினால நஷ்டமாறுதுன்னு எதுக்கு நீ சொல்லணும், அதுவே வராது. அதனால முதல் பட்சம் சரி என்ன, சரி எப்பயோ காலகாலமா நான் பண்ணிட்டு இருக்கேன், அதிகாலமா அதை அழிக்கிறதுக்கோசரம் தான் இந்த உபாசனம் அப்படின்னு நீ சொன்னாக்க அதுவும் சரியில்லை. அதுக்கு இதான் போன சொன்ன சமாதானமே சொல்லிடணும், என்னன்னா இப்ப பண்றதே உடனே போயிடுறதே, எப்பயோ பண்ணது வந்து இப்ப இருக்க போறதா, இப்ப பண்ற கர்மாவே உடனே போயிடுது, எந்த காலத்திலயோ நான் எப்பயோ பண்ணேன் அது இப்ப இருக்குது அப்படின்னு எப்படி உனாலும் சொல்ல முடியும், ஏன்னா அப்பப்பவே அப்பப்பவே முடிஞ்சு போச்சு, அப்பப்பவே முடிஞ்ச கர்மாவை போய் இப்ப இருக்குன்னு சொல்லி அதை போக்கடிக்கிறதுக்கோசரம் இந்த உபாசனம் வருது அப்படின்னு சொன்னா விவேகிகள்னா பரிகசிப்பார். அதனால அதையும் உன்னால சொல்லவே முடியாது. அதனால அந்த இரண்டாவது பட்சமும் உன்னால சாதிக்க முடியாது. அதன் பிறகு மூணாவது ஒண்ணு இருக்கு, இல்ல இல்ல எதிர்காலத்துல நான் பண்ண போறணும்னு எத்தனையோ தப்பு பண்ண போறேன், அந்த தப்புலாம் நாசம் அடையணும், அதுக்கோசரம் தான் நான் இப்ப பண்ண போறேன் உபாசனம் அப்படின்னு சொல்றியா, அதுவும் தப்பு. ஏன் அப்படின்னாக்க, காரியம் இருந்தா தானே காரணம் வரணும், காரியம் இருந்தாதான் காரணமே வரணும், இங்க காரியமே இல்லை, அப்ப காரியம் இல்லாததுக்கு காரணம் எதுக்கு, இப்போ
எப்பயோ நான் பண்ண போறது இல்லைன்னு உனக்கு எப்படி தெரியும்? ஏன்னா நான் வந்து இன்னைக்கு துக்கம் தப்பு பண்ணலாம், இது பண்ணாமலே இருந்துடுவேன், பண்ணாமலே இருந்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப எதுக்கு அது பண்ணணும்? உபாதானே வேண்டாமே. ஏன்னா நான் தப்பு பண்றேன்னு எப்படி சொல்ல முடியும் உன்னாலன்னு கேட்கிறா. நான் இப்ப இருக்கேன், நான் தப்பு பண்றதுன்றது இப்ப பண்ணினேன்னு அது போயிடுது. எப்பயோ பண்ண தப்பு அப்பப்பவே அழிஞ்சு போயிடுது. பின் பிற்காலத்துல நான் பண்ணுவேன் அந்த தப்பை போக்கடிக்கணும் அந்த கர்மாவை. அதுக்கோசரம் உபாசனம் நானும் சொல்ல முடியாது. அப்படி சொன்னா என்ன ஆகும்னாக்கா, காரியம் இல்லை காரணம் இல்லை, காரியம் இருந்தா தானே காரணம், அதுவே இல்லையே இப்போ. ஏன்னாக்கா நம்ம தப்பே பண்ணலையே இன்னும், எப்பயோ பண்ண போற தப்புக்கோசரம் இப்ப வந்து நான் உபாயத்தை நொட்டிச்சுறேன் அப்படின்னு சொன்னா அது எப்படி வரும்? அது வராது. அதுவே தப்பு தான் நீ சொல்றது. ஏன்னா சுரூபமே இல்லையே இப்போ. எப்படின்னாக்கா பிறக்காத குழந்தைக்கு பேர் வைக்கிற மாதிரி. எனக்கு குழந்தை பிறக்க போறது இப்போ குழந்தை பிறந்தாதான் அது ஆணா பெண்ணான்னு தெரியும். அதன் பிறகுதான் நான் பேர் வைக்கணும். பிறக்காத குழந்தைக்கு இப்பவே 12 பேர் ஏற்பாடு பண்ணி அத்தை பண்ணி இத்தை பண்ணி எல்லாம் பண்ண நியாயமா? அது தப்பு. அது அந்த மாதிரிதான் இருக்குது. அதனால அதை நம்ம லோகத்திலேயே பார்த்துட்டு இருக்கோம். ஒரு கடை இருக்கு, அந்த கடை வந்து முதல் ஒரு கொம்பு எடுக்கிறான், அந்த பானை ஏற்றி ஒரு அட்டை அடிக்கிறான், உடஞ்சி போறது. இது எப்படி? இது கடை இருக்கு, கடை இருக்கிற சமயத்துல ஒரு உலக்கி எடுக்கிறான் இல்ல கொம்பு எடுக்கிறான், அதால அடிக்கிறான், அது விழுந்து உடஞ்சி போயிடுது. அப்படி அது இருக்கிறது தான் அது உடைக்கிறது. அது மாதிரிதான் இந்த உபாசனம். இப்ப இல்ல, இப்ப இல்ல, நான் எதிர்காலத்துல பண்ண வேண்டிய பாப்பம்ன்றது பண்ண போற பாப்பம் இப்ப இல்ல. இப்ப இல்லாத பாப்பத்தை அடிக்கிறதுக்கோசரம் நான் இது பண்ண போறேன். அதுக்கு குமார வளர்த்து தீர்த்தின்னு பிரயாசம் பண்ற. அதாவது போற பட்சி நம்மள பார்த்து பிரயாசம் பண்றான். என்னக்கா, முயல் மனுஷியாளுக்கு கொம்பு இருக்குது, மனுஷாளுக்கு தள்ள கொம்பு இருக்கு, அந்த கொம்பு அடிக்கிறதுக்கோ தான் இது பண்றேன்னு சொல்லுவானா? இல்லாத ஒண்ணுத்த போய் அதவே நான் போக்கடிக்க போறேன் அப்படின்னு சொல்றதுக்கு அது உதாரணம் சொல்றேன், பரிகசிக்கிறார். அந்த மாதிரி நீ சொல்ற, அதனால அது வேண்டாம். அதனால நெசிக்க வேண்டிய துக்கமே இல்லை இப்போ. அதனால நாம வந்து இப்ப பண்ற துக்கம், இப்ப பண்ற தவறு, அது தானா அழிஞ்சு போயிடுறது, உடனே உடனே அழிஞ்சு போயிடுறது. அதுக்கு பிரயத்தனப்பட்டு அதை அழிக்க வேண்டாம். அது மாதிரி எப்பயோ பண்ணின பாபங்கள் அதனால வர்ற துக்க நிவர்த்தி அப்படின்னு சொன்னா அப்பவே முடிஞ்சு போயிடுத்தே. வர்த்தமானமான இப்ப பண்ற தப்பே போறதுன்னாக்கா எப்பயோ பண்ண தப்புலாம் எப்பயோ போயிருக்குமே. அதனால அதுக்கோதனை என்னத்துக்கோதனை உபாசனத்தை நொட்டிக்கணும், அதுவும் வேண்டாம். சரி, எதிர்காலத்துல போற தப்பு அதுக்கோதனை நான் பண்றேன்னாக்கா அதுவும் நீ உன்னால பரிகரிக்க முடியாது, உன்னால நீயும் பரிகரிக்க முடியாது. எப்பயோ பண்ண போற தப்புக்கோதனை நான் இப்ப நான் பண்றேன் அப்படின்னு சொன்னாலும் தவறுது. ஏன் அப்படின்னாக்கா, அனாதிகாலமா நம்ம பண்ணிட்டு இருக்கோம், அந்த துக்கத்தையே நம்மளால போக்கடி முடியாம விளையாடிட்டு இருக்கோம். அனாதிகாலமா பண்ற தவறு, அதையே நம்மளால போக்கடிக்க முடியல. இப்போ எப்பயோ வரப்போறது நம்ம பண்ண போறோம்னாக்கா நியாயம் ஆகாது. அதுவே முடியாது, இது எப்படி முடியும்? அது மட்டும் இல்லாம பாவி காலம் சொல்லணும். பாவி காலம்னாக்க உத்தர காலம், எதிர்காலம்னு அர்த்தம். அப்ப அந்த உத்தர கால சம்பந்தமே வராது, பண்ணவே முடியாது. அதனால பகவான் கூட சரி, பின்னாடி வரப்போறது தெரிஞ்சிருந்து இப்பயே பகவான் பண்ண முடியுமான்னா அவன் என்ன பண்ணுவான்னு யாருக்கு தெரியும்? அதனால இதெல்லாம் பண்ணவே முடியாது. ஆகவே நீ மூணு விதமாக
மூணு விதமாகவும் உன்னால சாதிக்க முடியாது. அதனால இந்த உபாசனம்னு ஒண்ணு விதிச்சு அந்த உபாசனத்தினால்தான் நமக்கு துக்க நிவர்த்தி உண்டாகும், ஆனந்த பிராப்தி மோக்ஷ பிராப்தி நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்றதும் தவறு. அது வேண்டவே வேண்டாம். ஆகவே இந்த உபாசனமே தேவையில்லை. இது மாதிரி உபநடத்தெல்லாம் விதிக்கிறதுன்றது அது வியர்த்தம். இது வியர்த்தமா போயிட்டதுனால அத்தை எதுக்கு நான் அவன் கட்டின்ற இது பண்ணணும், அதனால இது வேண்டியதில்லை அப்படின்னுட்டு பூர்வபக்ஷியனுடைய ஆக்ஷேபம். அத கண்டிக்கிறார் சுவாமி. நீ சொல்றதே தப்பு. நாங்க ஏதாவது சொன்னோமா இப்ப இருக்கிற கர்மாவை போக்குறது அப்ப இருக்கிற இதை போடுறது அந்த துக்கத்தை அடிக்கிறது சொன்னோம்னா? அப்படி இல்லைன்னு அவ சொல்லலை. முன்னாடி இருக்கிறது பின்னாடி இருக்கிறது வரப்போறது அதெல்லாம் நாங்க சொல்லவே இல்லை. நாங்க சொல்லாதத எதுக்கு நீ சொல்றதா சொல்ற? நாங்க சொல்லவே இல்லையா? அதெல்லாம் நாங்க என்ன சொல்றோம் புரிஞ்சுட்டு பேசு அப்படின்னு பதில் சாதிக்கிற. என்ன அப்படின்னாக்கா, தவறு காரணம்னு ஒண்ணு இருந்ததுன்னாக்கா அதுக்கு காரியம் இருக்கும். அந்த காரியம் என்ன ஆகும்? நம்ம துக்கத்தை அனுபவிக்க போறோம். எனக்கு எப்படி அனுபவிச்சுட்டு இருக்கோம்? இந்த துக்கத்தை அனுபவிக்கிறதுக்கு ஏதோ ஒரு சாமகிரி இருக்குமோ இல்லையோ, ஏதோ ஒரு காரியம், ஏதோ ஒரு காரணம் இருக்கும். அந்த காரணத்தினுடைய சக்தி இருக்கு பாருங்க, அதை தடுக்கிறது தான் இந்த உபாசனம் பண்றது. முன்னாடி இருந்த துக்க நிவர்த்தி, பின்னாடி அதாவது துக்க நிவர்த்தி, முன்னாடி இருக்கிற துக்க நிவர்த்தி, இப்ப இருக்கிறது துக்க நிவர்த்தி, பின்னாடி வர்ற துக்க நிவர்த்தி, அத மூணுத்தையும் இந்த உபாசனம் பண்றது அப்படின்னு தானே சொல்லிட்டு இருந்தோம். கர்மா பண்றோம், அந்த கர்மாவனால துக்கம் வருது, அந்த கர்மாவையும் அழிச்சு துக்கத்தையும் அழிச்சு விடுறது. அதுவே தப்பு. நாங்க அப்படிலாம் சொல்லவே இல்லை. நாங்க சொல்றது என்ன, நம்ம என்ன பண்றோமோ அதுக்கு அது என்ன பண்ணும், நமக்கு கஷ்டத்தை கொடுக்கும். கஷ்டத்தை கொடுக்கச்ச அந்த சாமக்ரி இருக்கோ இல்லையோ, கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஏதோ ஒரு தோஷங்கள் இருக்கோ இல்லையோ, அதனுடைய சக்தியை வந்து தடுத்துடும். இதுதான் உபாசனம் பண்றது. அது கூட பகவத் சங்கல்பம். நம்ம உபாசனம் பண்ணினோம்னாக்கா அந்த உபாசனத்தினால பிரீதனான எம்பெருமான் அவன் என்ன பண்ணுவான், இந்த சக்தியை தடுப்பான். நமக்கு உபத்திரம் வராம இந்த சக்தியை தடுப்பான். அதுதான் அங்க திருவுள்ளம். அதுக்கோசரம் சொல்றது அது. அதனால இந்த அதுதான் விநாசம். அதனால என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா, எந்த காலத்திலயோ நாம நிறைய தப்ப பண்றோம், அதோட துக்கங்கள்ல தான் இப்ப எல்லாம் அனுபவிக்கிறோம். அந்த துக்கங்கள் அதோட காரணமாக, அந்த கர்மாக்களுடைய காரணமாக எத்தனையோ நமக்கு துக்கத்தை அனுபவிக்கிறோம். அதனுடைய சாமகிரி என்னது அப்படின்னாக்கா, இந்த புண்ணியபாப ரூப அதனுடைய சக்தி அதை தடுச்சுடுறது. நாலாம் அத்தியாயத்தில் சாதிக்க போற, அதையும் சாதிக்க போற. சதவீத மாதிகரணத்துல சுவாமி எம்பெருமானார் அவருடைய திருவுள்ள என்ன அப்படின்றத தேசியம் சாதிக்க போற. சூத்திரக்காரர் சாதிச்சது, அது மாதிரி பாஷ்யக்காரர் சாதிச்சது, அதை அத்தனையும் சங்கிரகிச்சு அழகா சாதிக்க போற. அதனால இந்த சக்தி இருக்கு பாருங்கோ, அதை நிரோதம் பண்ணிடும், தடுத்துடும். சக்தியை தடுத்துட்டா போருமே. இதுக்கு உதாரணம் சொல்லணும்னா, பொதுவா ஹனுமான், ஹனுமானுக்கு வாழ்ல துணியெல்லாம் கட்டி எண்ணெயை துவைச்சி அதை நெருப்பு வச்சுட்டான். அவ பிராட்டி வந்து சீதோபவ ஹனுமதகன்ற, இவன் நெருப்பு அங்க இல்லையா? நெருப்பு இருக்கு, ஆனா அந்த நெருப்போட சக்தி என்ன, நம்ம உடம்ப சுட சுடும். அந்த சுடக்கூடிய இது இருக்குதோ இல்லையோ அதை தவிர்த்துட்டா பிராட்டி, அந்த சக்தியை வந்து தடுத்துட்டா. சக்தியை தடுத்துடவே உஷ்ணத்தை தடுத்துட்டா. அது பாட்டு எரிஞ்சுன்னு தான் இருக்கு, மயக்க ஊசி போடுறானோ இல்லையோ டாக்டர், அது மாதிரி இது. அதனால அதை சொன்னாக்கா அது என்ன தப்பு இருக்கு? அதனால தவறே இல்லையா? அது அந்த சக்தியை நிரோதம் பண்றது உண்டிதான் இங்க சொல்றாங்க.
முன்னாடி இருக்கிற துக்க நிவர்த்தி, பின்னாடி இருக்கிற துக்க நிவர்த்தி, நடுவுல இருக்கிற துக்க நிவர்த்தி, அதெல்லாம் நாங்க சொல்லவே இல்லை. சக்தியை தடுத்துடுறோம். அந்த கர்மா அப்படிதான் இருக்குது, கர்மா அப்படியேதான் இருக்கு, எங்க போகும் அது? ஆனால் அந்த சக்தி வராம போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், சக்தி வராம போயிட்டாக்கா அப்போ நமக்கு அந்த துக்கம் தெரியாது இல்லையா? துக்கம் தெரியாது, அந்த காரியத்தை பண்றது இது. அதனால துக்க காரணங்கள்லாம் அதெல்லாம் வந்து என்ன, பாபத்தெல்லாம் போக்கடிக்கணும். அது என்ன பண்ணணும், பிராயச்சித்தம். லோகத்துல நாம பிராயச்சித்தம் பண்றோம், லோகத்துல பார்த்துட்டே இருக்கோம். இதுக்கு முன்னாடி கூட சேவிச்சிருக்கோம், முத்தியபடாதிகரணத்துல ஒரு பிரம்மத்தை அபசாரம் பண்ணிட்டோம்னாக்கா எந்த பாகவதர்கிட்ட நம்ம அபசாரம் பண்ணமோ அவர்கிட்ட போய் சேவிச்சுடு, அவர் திருவடியில உணர்ந்து அபராட்சணம் பிரார்த்திச்சுன்றோம். பிரார்த்திச்சுட்டாக்கா நமக்கு அது வந்துடும், அதான் பிராயசித்தம். ஆனால் நமக்கு சுத்தி வந்துடும், அசுத்தி வராது. இந்த மாதிரிலாம் சொல்றோம், அது மாதிரிதான் உபாசனமும். சுவாமி சாய்க்க போற ததிக மாதிரி பிராயச்சித்த கிரமேன திரிகபர பஜனம் சோதிதம் கர்மசாந்தியை. பிராயசித்த கிரமம் இது, உபாசனமே பிராயசித்தம் தான். நம்ம பண்ண பாபங்களுக்கெல்லாம் பிராயசித்தம், அந்த பிராயசித்தம் அனுஷ்டிச்சுட்டோம்னாக்க சக்தியை தடுத்துடும். அங்கேயே சகிக்க போறேன், அசிரேஷ கர்மசக்தே அனுதயா உதயே தன் நிவர்த்தி அப்படின்னா சாதிக்க போற கர்ம சக்தி அத அடிச்சுடுவது பெருமாள். ஒட்டாம பண்ணிடுவேன், ஒட்டாம பண்ணிடுவது, ஒட்டாம பண்ணிட்டோம். அந்த சக்தி அதாவது கர்மாவனுடைய சக்தி இருக்கு பாருங்கோ, அதை நம்ம பேர்ல ஒட்டாம பண்ணிடணும். ஒட்டாம பண்ணிட்டோம்னாக்க அது பெருமாள் பண்ணிடுவேன், அந்த உபாசனமானது அப்படி நமக்கு பண்ணிவிடும். பகவத்வாரா பெருமாள் உபாசனத்தை பார்த்துட்டு அதை அனுபவிச்சுட்டு ஆனந்தமா நம்ம துக்கத்தெல்லாம், அந்த துக்கத்தெல்லாம் கொடுக்கக்கூடிய கர்மா இருக்கு பாருங்கோ, அதனுடைய சக்தியை அடிச்சுடுறேன், அதனுடைய சக்தி அடிச்சுடுறேன். அதனால எந்த தோஷமும் இல்லையே. அதனால இதுதான் சேஷம், அது இது லோகத்துல உண்டு, நீ உத்துந்த ஆகணும். லோகத்துல அது இருக்கு, ஒருத்தன் தப்பு பண்ணினான்னாக்க அதுக்கு பிராயசித்தம் பண்றான், வைத்தியம் இருக்கான். இந்த வைத்தியம் வந்து என்ன பண்றான் அப்படின்னாக்கா எனக்கு உடம்பு வந்துடுச்சு, எனக்கு உடம்பு வந்தாக்க உடனே மாத்திரை போட்டுக்கிறான், அந்த மாத்திரை வைத்தியம் கொடுக்குறான். அது என்ன பண்றது நமக்கு, அந்த உடம்புடைய ஏதோ வியாதி வருது இல்லையோ, அந்த வியாதி நம்மளை படுத்துறது, அதனுடைய சக்தி. இப்ப நாம எல்லாரும் என்ன பண்ணோம், கொரோனாவுக்கோசரம் தடுப்பூசி போட்டுட்டோம், நமக்கு கொரோனா இல்லை தடுப்பூசி போட்டுட்டோம். அப்ப அது என்ன பண்றது, நமக்கு வர வேண்டிய வியாதி இருக்கே இந்த கொரோனான்றது ஒரு தொத்து, அது அதை வரும் வராதபடி தடுத்துடுறது. அததான் இங்க சொல்லிட்டு இருக்கோம், ஒரு தடை. நம்ம சாப்பிட்ற மருந்து எல்லாம் எதுக்குன்னா பின்னாடி நமக்கு எதுவும் வரக்கூடாது, அதுக்கோசம் நம்ம சாப்பிடுறோம், ஏதோ சரியா போயிடுச்சு. அத மாதிரிதான் இது, புதுசா ஒண்ணும் சொல்லல, லோகத்துல பாக்குறோம். வைத்தியன் வந்த ஜுரத்துக்கும் மருந்து கொடுக்குறான், எப்போ வந்த ஜுரத்தினுடைய அனுர்த்தி இருக்கலாம் அதுக்கும் மருந்து கொடுக்குறான், பின்னாடி நமக்கு ஜுரம் வராம இருக்கணும் அதுக்கோசரம் நமக்கு தடுப்பூசி போடுறான், அல்லது மாத்திரை சாப்பிடுறான். இந்த மாதிரி நாளைக்கு ஒண்ணு ஜுரம் வரக்கூடாது, மழை பெய்யறது, அதுக்கு வெந்நீர் வெந்தீர்த்தம் சாப்பிடு. இப்ப நான் மாத்திரை வந்தீர்த்தம் இப்போ மிளகு சீரகம் அதெல்லாம் இடிச்சு போட்டுடுவா, இடிச்சு போட்டுட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு திட்டமான சுருட்டோட எனக்கு தருவா, பத்தி பத்தியே தரமாட்டா, திட்டமான சுருட்டோட தரா. அது சாப்பிட்டாக்க எனக்கு தொண்டை கொஞ்சம் இதமா இருக்கு, இருமல் வராது, ஜலதோஷம் வராது, அதெல்லாம் இருக்கு. ஏன் அது பின்னாடி வரக்கூடாதுன்னு நம்ம பண்ணிக்கிறோம் இல்லையோ, அந்த மாதிரி தான் இந்த இது. அதனால நீ என்ன கேட்ட, இப்ப பண்ற துக்க இப்ப அனுபவிக்கிறவன் துக்கம் அதை போக்கடிக்கிறதா, எப்பயோ பண்ண கர்மாவனால் வந்த துக்கத்தை போக்கடிக்கிறதா, அல்லது வரப்போகிறத துக்கத்தை போக்கடிக்க போறதா அப்படின்லாம் கேட்டேன். நாங்க துக்கத்தை போக்குடிக்கிறதுன்னு சொல்லவே இல்லை, அதனுடைய மூலத்தை பிடிங்கிடுறோம், வேறு என்னவோ அதை பிடிங்கிடுறோம்.
என்னது கர்மாவை அழிச்சு விடுறது, அதான சாமக்ரி. அதனுடைய சக்தியை பல்ல பிடிக்கிட்டோம்னாக்கா, பாம்பு பல்ல பிடிக்கிட்டாக்கா, அந்த பாம்பு கிட்ட வந்தாலும் ஒன்றும் பயம் இல்லை. அந்த மாதிரி அது, அந்த மாதிரி பண்ணிட்டோம்னாக்கா, நாய் வளர்க்குறானுக்கு ஈப்பு யாரையும் எனக்கு இந்த மூணு பிடிக்காது, நாய் பூனை எலி ரெண்டாலும் பிடிக்காது. அந்த நாய் வளர்க்குறவன் என்ன பண்ணானு, என் ஃப்ரெண்டாத்துல தன்னுடைய நாயை வளர்க்குறா, அவன் இப்போ வளர்த்த விட்டுட்டா, அந்த நாய்க்கு வந்து தடுப்பூசிலாம் போட்டு விட்டுட்டா. நாய்க்கு எதுவும் வரக்கூடாதுன்னு இல்லை, அந்த நாய் நமக்கு கடிச்சதுன்னு நமக்கு எதுவும் வரக்கூடாதுன்னுட்டு அந்த தொப்புளை சுற்றி 7 ஊசி போடு, 14 ஊசி போடுன்னு பாருங்க. அந்த மாதிரி வரக்கூடாது, அதெல்லாம் போட்டுக்கூடாது. அதனால நாய்க்கு தடுப்பூசி போட்டுட்டா, அது நம்மளை கடிச்சாலும் இது என்னது, இது நாயை வளர்த்து அது கடிச்சதுன்னு நமக்கு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதுக்கு தடுப்பூசி போட்டு அது நம்மளை எதுவும் பண்ணக்கூடாது, அதெல்லாம் இருக்காது. அதனால அது மாதிரி இது, இது என்னன்னாக்கா, நம்ம வந்து கர்மாவா நொட்டிச்சுன்னா இருக்கும், நிறுத்தி போய் பண்றோம் கர்மா, அது பாப்பம் தான் தப்பு தான் எல்லாம் இருக்கு. ஆனால் அவைகளால நமக்கு எதுவும் வரக்கூடாது, அதனுடைய சக்தியை தடுத்துடணும். அதுல திருவுள்ளம், அது திருவுள்ளம் அது. ஆகவே எல்லாம் வைத்தியம் பண்ற மாதிரி தான் இங்க இது. அதனால எப்பயோ பண்ண பாபங்கள் அதெல்லாம் இந்த பிரம்ம உபாசனை இருக்கு பாருங்கோ, அதனால நாசத்தை அடையும். இன்னொன்னு அவன் என்ன சொன்னான், இப்போ ஒரு கர்மா பண்ணாக்கா இப்பவே அழிஞ்சிடும், அதனுடைய துக்கம் இப்பயே அனுபவிச்சிடணும். கர்மா அழிஞ்சிடும் யாரு சொன்னா, இதோ அனுபவிக்கிறோமே, முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையும் அனுபவிச்சுதான் இருக்கோம். எவ்வளவோ கர்மாக்கள் ஒன்னா ரெண்டா, அதெல்லாம் நமக்கு தெரியாது. அவன் எல்லாம் கணக்கு வச்சுட்டு இருக்கானே எம்பெருமான், அதுக்கு அனுகுணமா தானே நமக்கு வர்றது எல்லாம். அனாதியான கர்ம பிரவாகம், கர்ம பிரவாகமும் அனாதி, நம்மளுடைய பிறப்பும் அனாதி. ஆக நமக்கு பிறப்புன்றதே கிடையாது, நம்ம எப்பொழுதும் இருக்கோம், நம்ம கர்மாவும் எப்பொழுதும் இருக்கு. அதுதான் நம்மளை இன்னி வரைந்தும் வாழ்க்கின்னு இருக்குது. இதுவோ பிராரப்த கர்மா தான், சஞ்சித கர்மா மூட்டை மூட்டையா இருக்கு. அதெல்லாம் எங்க போயிடும், நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் நான் பண்ண கர்மா அன்னிக்க போயிடுச்சுன்ட்டு, அதுவே தவறு. அவன் கணக்குல எல்லாமே இருக்காது. ஆகவே துக்க சாமக்கிரி இருக்கு பாருங்கோ, அது அது மட்டும் இல்லை. நாம என்ன பண்றோம்னாக்கா, ஒரு பிரம்மவித்தா இருக்கிறவன் எப்படி இருப்பான், பொதுவா விவேகியா இருப்பான். அவனுக்கு தெரியும் எது தப்பு எது சரி அப்படின்னு சொல்லிட்டு, எது சரியானதோ அதான் அவன் பண்ணுவான், எது தப்போ அதை பண்ண மாட்டான். ஸோ நாம எல்லாரும் இருக்கோம், அதுலயும் நாமனி அடியனை சேர்த்துக்கூடாது. நீங்கள்லாம் இருக்கீங்க, உங்களுக்கெல்லாம் ஒரு பக்தி ஒரு ஆத்ம குணம், நம்மெல்லாம் பல சரணாகதி பண்ணிட்டோம், ஆச்சாரியாள்கிட்ட எப்படி பழகணும், சிவவைஷ்ணவாள்கிட்ட எப்படி பழகணும் எல்லாம் தெரிகிறது. அதே மாதிரி லௌகிக மனுஷர்கள்ட்ட எப்படி பழகணும், எங்கெங்க எப்படி பழகணுமோ அழகா பழகிறீங்கோ, அழகா பேசுறீங்கோ. திமிர் கிடையாது, அகங்காரம் கிடையாது, கர்வம் கிடையாது, நான் அப்படின்றது இல்லை, எதுவுமே கிடையாது, மமதா எதுவும் இல்லை. அதெல்லாம் இல்லாததுனாலதான் நீங்களாம் சோபிக்கிறீங்க. ஆகையினால இந்த மாதிரி எவ்வளவோ இருக்கே, எவ்வளவோ விஷயங்கள் இருக்கு, இதெல்லாம் விவேகிக்கு சரியா தெரியும் எதை பண்ணணும் எதை பண்ணக்கூடாதுன்னு. அதனால இவன் உபாதனம் பண்ண ஆரம்பிச்சுட்டான்னாக்கா, பிற்காலத்துல அவன் தப்பே பண்ண மாட்டான், பண்ணினா கூட சின்ன சின்ன தப்பு தான் பண்ணுவான். அந்த சின்ன சின்ன தப்பு பண்ணாக்கா அங்க தேசிகன் சாய்க்கிறார், லகு தண்டா லகு சிக்ஷா ராஜபுத்திராபராதவத்து அப்படிங்கிறார். சின்ன சின்ன சிக்ஷைய பண்ணி பிராயசித்தம் பண்ணிக்கணும், பிராயசித்தம் பண்ணலையா ரொம்ப லகுவான ரொம்ப சின்ன சின்ன தண்டனை கொடுத்து பெருமாடதை கழிச்சுடுவார், அவ்வளவுதான். மற்றபடி அவன் பண்ண மாட்டான், பண்ணிட்டாலும் பெருமாள் அதுக்கு சின்ன சின்ன சிக்ஷையை கொடுத்து சரி பண்ணிடுவேன். ஆனால் பிரம்மவித உபச்சாரம் பண்ணா மாத்திரம், யாருகிட்ட பிரம்மவித உபச்சாரம் பாகவத உபச்சாரப்பட்டமோ உபச்சாரப்பட்டமோ அவர்கிட்ட நேர போய் சேர்த்து நம்ம பிரார்த்திக்கணும், அது மாத்திரம் நாம் அப்படிதான் பண்ணணும். அது மாத்திரம் பெருமாள் பார்த்துக்கன்னு விட்டுறக்கூடாது, பெருமாளுக்கே அது பிடிக்காது, நம்மளையே கடையிற விட மாட்டேன்.
அதனால நம்ம என்ன தப்பு பண்ணாலும் அந்த தப்பானது அவைகள்லாம் அந்த பாபங்கள்லாம் இருக்கே அவைகள் அத்தனையும் அது போக்குடிச்சிடும் அல்லது அதனுடைய சக்திய தடுத்துடும் இந்த உபாசனம். அதனால பண்ணினாக்க பிராயசித்தம் பண்ணி அதெல்லாம் போக்கடிச்சுடலாம். அல்லது சில பேர் நம்ம சுவாமி மார்வாள்லாம் என்ன பண்ணினா எந்த தப்பும் பண்ண மாட்டார். எப்பொழுதும் அவருடைய சிந்தனை எப்படி போச்சு, பிரம்ம தியானத்திலேயே போச்சு, இந்த மாதிரி வேதாந்த கிரந்தங்கள்ல போச்சு, நாலு பேருக்கு சொல்லி கொடுக்கறதுல போச்சு. அது மாதிரி பெருமாளுடைய நாமசங்கீர்த்தனமோ வேதத்தை சொல்றதோ கிரந்தத்தை பார்க்கறதோ பெருமாளை சேவிக்கிறதோ அப்படின்லாம் போயிடுச்சு. அதனால அவன் ஏன் தப்பு பண்ற, பிரம்மஜானியாவே இருந்தா. அந்த காலத்துல பக்தி யோகத்தை நம்ம பார்த்ததில்லை, அவன் தான் பண்றா எத்தனையோ வருஷம் முன்னாடி. அதை நாம அந்த பக்தி யோகத்தை நம்ம சேவிச்சதில்லை. நம்ம சுவாமிகள்லாம் சேவிச்சிடுவோம்னா நமக்கு தெரிஞ்சிடும் பக்தி யோகம்லாம் இப்படிதான் இருந்துட்டு இருந்திருப்பா. அந்த கிராமம் வீரவெளி சுவாமி வந்திருக்கார், மா இந்த பத்மாவாமி வந்திருக்கா, நீதி எல்லாம் வந்திருக்காளா தெரியாது. அந்த ஊர்ல போனாலே ஒரு சோபை வரும். சுவாமி திருமாளிகை வாசல்ல வந்து எழுந்துள்ள இருப்பார், சந்தியாவந்தனம் பண்ணிட்டு சுவாமி திண்ணைன்னே பேரு. அந்த திண்ணையில யாருமே உட்கார மாட்டா, சுவாமி மட்டும்தான் உட்காரணும், அவ்வளவு மரியாதை. சுவாமி வந்து வாசல்ல உட்கார்ந்துட்டா அந்த வீதியே ஒரு பிரகாசத்தை அடையும். எப்பேற்பட்ட ஞான யோகி, பிரம்ம யோகி, எப்பேற்பட்ட மகான். இன்னைக்கு நான் பண்ண பாபங்கள்லாம் நான் இன்னைக்கு காத்தாலே என்ன பண்ணணும்னு தெரியாது. யோசிச்சு பார்த்தாக்க ஏதாவது பண்றேன்னா பேசிருக்கணும்னு தெரியாது, அவ்வளவு எதுவும் பண்ணல. அப்படி பண்ணிருந்தா கூட இந்த பாபங்கள்லாம் போயிருக்கும். ஏன்னா நம்ம சுவாமிய இதோ ஸ்மரிச்சிட்டோம், சுவாமியினுடைய குணங்களை பேசிட்டோம், அவர் திருமுகம் அப்படியே மூஞ்சில் வந்துட்டே இருக்கு, வேற என்ன வேணும் இருக்கு. அதனால அதை கேட்டதுனால உங்களுக்கும் எல்லா பாவமும் போயிடும். அப்படிப்பட்ட மகான் இவாள்லாம் யோகிகள். அப்படிப்பட்டவா ஏன் தப்பு பண்ண போற, தப்பே அவ பண்ண மாட்டா. தப்பே பண்ணாததுனால அவளுக்கு எதுவுமே வராதே. இதானே பகவதேக போகம் இவாளுக்கு எல்லாம். உத்தம சுவாமி சேர்க்கிறார், பகவான் அனுபவிக்கிறது தான் அவளுக்கு போகமே, பெருமாளை தவிர்த்து வேற ஒண்ணுமே பிடிக்காது. ஆராதனை பண்ணாம பெருமாளை செய்ய மாட்டார் சுவாமி. யாருமே அப்படித்தானே, நம்மளே அப்படித்தானே. அப்படி எடுத்து சுவாமி அந்த பெருமாள் சுவாமி எது இருக்குதோ அதை செஞ்சிருவார், எது திருவுள்ளமோ அது, மற்றபடி வேண்டான்னு வேண்டாம்னு உழகிட்டு போயிடுவார். இது வேணும் அது வேணும், இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும், அது இதெல்லாம் இல்லை. ஆனால் சுவாமி தேவிகளோ பதிவுதா, வளையபேட்ட சுவாமி ஸ்லோகம் எழுதினார், நீங்க சுவாமி தேவிகள் பரமபிச்சப்போ பதிவுவிரதா மகாபாகா லக்ஷ்மி பிராப குரோஸ்பதம். பதிவுவிரதா ராத்திரி வேலை 12 மணிக்கு 1 மணிக்கு சுவாமி எழுந்தருளி அல்பசங்கைக்கு போவார், அதாவது பாத்ரூம் போறதெல்லாம் போவார். அவர் எழுந்து போயிட்டு வருவார், பின்னாடி சுவாமி தேவிகள் சொம்பபட்சு நிற்பா, வாய்க்கு பிடிக்கணும் ஆச்சமணம் பண்ணணும், சுவாமி சொம்ப கொண்டு வந்து கொடுப்பா. அவர் போன அவர் வந்து போகணும், சங்கா நிவர்த்திக்கு போகணும்னு எப்படி தெரிஞ்சது அவளுக்கு? ஆனால் சுவாமி தேவிகள் பாட்டு கொண்டு வந்து கொடுப்பா, கொண்டு வந்து கொடுத்து அக்கைக்கு அவன் பண்ணு அவர் ஆச்சரணம் பண்ணி சொம்ப கொடுத்துருவார், அவர் சுவாமிக்கு போயிடுவார். சுவாமி தேவிகள் அந்த சொம்ப வச்சுட்டு தாம்பயப்படுத்துவா. என்ன ஒரு ஆனந்தமான ஜீவனம். இந்த தேசியம் ஸ்லோகம் ஸ்ரீமத் ரகசியத்தில் சாட்டு வரும், விஷ்டம் எதி சார்வபௌம வசசாம் ஆவர்த்தி பெரியவனம் நிர்தூதேதர பாரதந்திர நிறையா நீதா சுகம் வாசரா. இந்த ஸ்லோகத்துக்கெல்லாம் உதாரணம் நம்ம சுவாமி தான். அப்படி இழந்து சுவாமி எப்பொழுதும் பகவத் சிந்தனை, ஸ்ரீபாஷ்ய சேவிக்கிறது, நித்தியப்படி ஒரு பங்கியாவது சேவிச்சுடணுமா, ஸ்ரீபாஷ்யம், நியாயசாஸ்திரம், மீமாம்சா சாஸ்திரம், தர்மசாஸ்திரம் எல்லாத்தையும் விட்டுட்டார். அவர் சேவிச்சதெல்லாம் ஸ்ரீபாஷ்யம் உண்டி, நித்தியப்படி ஒரு வரியாவது சேவிச்சுடணும் ஸ்ரீபாஷ்யத்தை. அதை தவிர்த்து வேறு சிந்தனை கிடையாது. உங்க புண்ணியத்தினால
கீதா பாஷம் சேர்க்கிற புண்ணியத்தினால அரியனுக்கு அந்த பாக்கியம் கிடைக்கிறது, இல்லைன்னா நான் வாசிக்க மாட்டேன். நீச்சன் அங்க அந்த சுவாமி எல்லாம் பெருமையா சொல்றனே, அவரை நான் பண்ண வேண்டாமா? ஆனா அவர் அப்படி இருந்தார் சுவாமி. அதனால அந்த மாதிரி இருந்தவாள்லாம் பகவத் பகவான் தான் அவருக்கு போகமே. எல்லா ஆச்சாரியாலும் அப்படிதான் எல்லாருக்கும். அரியனுக்கு ஆச்சாரியம் தான் நான் சொல்றேன்னு நினைக்க வேண்டாம், எல்லாருக்கும் எல்லாருடைய ஆச்சாரியாலுமே அப்படிதான். அந்த பக்தி தான் நமக்கு வரணும். அதனால அவளுக்கு அது அது மாதிரி இருந்தாலும் இல்லையோ, அப்படிப்பட்ட பிராயசித்தினால அந்த மாதிரி பக்தி யோகம், அந்த பக்தி யோகத்தை பண்ணினாக்க ஏன் தப்பு பண்ண போறா? அதெல்லாம் வரவே வராது. அதுதான் இங்க விசேஷம். பக்தி யோகம் பண்ணினாக்கா இந்த தப்பே வராது. அப்படி வந்துடுச்சு அதை அடைக்கிடும், அதனுடைய சக்தி அடைக்கிடும். அதனால நீ கேட்ட கேள்வி எல்லாமே அபத்தமான கேள்விகள் அப்படிங்கிறத இந்த ஸ்லோகத்தினால சாதிக்கிற. இந்த ஸ்லோகத்தை பார்க்கலாம். எத் துக்கம் வர்த்ததே தத் க்ஷண விதுரதயா ந ஸ்வயத்னோபரோத்யம் நாதி நாதீதார்த்தம் ச யத்னஹ ந ச சுபரிஹரம் பாவிஹேதோ சமக்ரே துக்காத்யந்தோபரோதே கரண விதிரதோ வியர்த்த இத்யர்த்தரம்யம் ஆயஸ்தித்யா கிருதானாம் பரமகரணதோ துக்க சாமக்ரிய போஹாத். எது துக்கம் வர்த்ததே, நிகழ்காலத்தில் இப்போ நான் என்ன தப்பு துக்கத்தை அனுபவிக்கிறேனோ, தது க்ஷணபிதுரத்தையா, அந்தந்த க்ஷணத்திலே அது போயிடுமே. இதோ நான் அழறேன், அழுதுனாக்கா அந்த துக்கம் போயிடுது எனக்கு, அழுது முடிச்சேன்னாக்கா அது அதை அந்த அழுதுட்டேன் அதை போகடிக்கிறதுன்னு திருப்பி நான் வந்து கஷ்டப்படணுமாண்ணா. க்ஷணபிதுரத்தையா நஸ்வய பிதுரம்னாக்கா ஒரு க்ஷணத்திலேயே அது போயிடும், அந்தந்த க்ஷணத்திலேயே அது போயிடுறதுன்னு அர்த்தம், நாசமாயிடும்னு அர்த்தம், நஷ்டமா போயிடும். அதனால ந ஸ்வயத்ன உபரோத்தியம், தன்னுடைய ஸ்வயத்னம் தன்னுடைய முயற்சியினால ஒரு பிராயசத்தை பண்ணி அதனால அந்த துக்கத்தை போகடிக்கணும் அப்படின்றது வேண்டாம். இது நிகழ்கால விஷயம். அப்புறம் ந அதீதார்த்தம் எத்தனா, இல்ல இல்ல எப்பயோ நான் பண்ணினேனே அதுக்கெல்லாம் நான் துக்கம் அனுபவிக்கிறேனோ இல்லையோ, அதுக்கோசரம் நான் இந்த இது பண்ணி பிராயசித்தம் பண்ணி நான் பண்றேன்னா அதுவும் அப்படிதான். அப்பவே அது போயிடுத்து, அது அப்பவே அது போயிடுத்து, அதுக்கோசரம் தனியா என்னத்துக்கு பண்ணணும்? அதுக்கோசரமும் பண்ண வேண்டாம். அதனால இறந்த காலத்துக்கு பாஸ்ட் டென்ஸ்லயும் வேணாம், பாஸ்டுக்கும் வேண்டாம் ப்ரெசண்ட்டுக்கும் வேண்டாம். சரி, ஃபியூச்சர் எதிர்காலத்துக்கு வச்சுக்கலாமா? பாவிஹேதோ சமக்ரே நச்சு சுபரிஹரம். ஒரு தப்புன்னு இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, நான் இப்ப தப்பே பண்ணல, பிற்காலத்துல நான் என்ன பண்ண போறேன்னு யாருக்கும் தெரியாதே. பைத்தியம் இருக்கே, பைத்தியம் ஒரு கல்லை வச்சுட்டு இருக்கு, அந்த கல்லை தான் தள்ளையே போட்டுக்குமா, வேற யார் தள்ளையாவது போடுமா, இதை கீழே போடுவான்னு யாருக்கு தெரியும்? அந்த மாதிரி தானே நாம இருக்கோம். நம்ம கர்மாவை நம்மளை அப்படி படுத்துறது நம்ம கர்மா. அதனால நம்ம என்ன பண்ணுவோம் நமக்கே தெரியாது. நம்ம பண்ணாத ஒண்ணுத்துக்கு அனாவத்தம் பண்ணுவானா? மற்ற சுபரிகாரம் பாவிகேதம், பிற்காலத்துல வரப்போற கர்மா வரப்போறது, அதனால துக்கம் வரும், அதுக்கோசரம் பாவிகேதோ சமக்கிரேச்சே என்ன சுபரிகாரம், சமக்கிரம் முழுக்க பூர்ணமா இருக்கிறதுக்கோசரம், பூர்ணமா எதுவும் வரக்கூடாது அப்படின்றது மாதிரி இப்ப பண்ண முடியாது. அதனால துக்க அத்தியந்த உபரோதை, துக்கம் அத்தியந்தமா போயிடுது, எல்லாமே இப்படியே போயிடுச்சு, அதாவது அந்தந்த கணத்துல அப்படி அப்படி போயிடுறது போயிடுச்சு. கரண விதிரதா, கரணம்னாக்கா உபாயம்னு அர்த்தம், இந்த உபாசனம் பிரபத்தி இது மாதிரிலாம் சொல்றோம் இல்லையோ, இந்த கரண விதியானது உபநிடத்தான் சொல்றதே, அதான் கரண விதி வியர்த்தா, அது வியர்த்தம் தான், வீணா நமக்கு உபதேசிக்கிறது தேவையே இல்லை, உபதேசிக்கவும் வேண்டாம். உபதேசிக்க வேணான்னு என்ன அர்த்தம்? அனுட்டிக்க வேண்டாம்னு அர்த்தம், நான் பண்ணவே வேண்டாமே இது அப்படின்னு சொல்றது அர்த்தரம்யம். அர்த்தரம்யம்னா பாதிதான் நல்லா இருக்க மாதிரி இருக்கும், பாதி
நனவே இருக்க சரியவே சரியே கிடையாது. நீ சொல்றதே தப்பு அது. ஏன்னாக்கா இருக்கிறது போனது அந்த விஷயமானா போனா போறது. நீ சொல்றதை ஒத்துக்கிறோம், அதை ஒன்றும் பண்ண முடியாது. எப்பயோ அனுபவிச்ச துக்கத்தை போய் இப்ப ஏதாவது பண்ண முடியுமாண்ணா? அந்த துக்கம் துக்கம்தான், அனுபவிச்சாச்சு, அதை போக்கடிக்க முடியாது. இப்ப அனுபவிச்சுட்டே இருக்கேன், அனுபவிச்சுட்டே இருக்கிற துக்கத்தையும் போக்கடிக்க முடியாது. அதனால அந்த விடயத்துல நீ சொன்னது பாதி சரி, ஆனால் எதிர்காலத்துல நான் பண்ண வேண்டியதுக்குன்னு நீ சொன்ன பாரு, அதை ஒன்றி ஒத்துக்க மாட்டேன். ஏன் அப்படின்னா, இந்த உபாதனம் பண்றதுனால பின்னாடி சாய்க்க போற பூர்வ அகம் என்ன, உத்தர அகம் என்ன, அதாவது உபாசனத்துக்கு முன்னாடி பண்ணின பாபங்கள், உபாசனத்துக்கு பின்னாடி பண்ண வேண்டிய பாபங்கள். முன்னாடி பண்ணது அதனுடைய சக்தி, அதனுடைய சக்திய அடிச்சு கட்டுப்படுத்திடும் இந்த இது உபாசனம். பின்னாடி பண்றது என்ன பண்ணும் அப்படின்னா, அதை ஒட்ட விடாம பண்ணிடும். அது கூட பிராமாதிகம் தான். பிராமாதிகம்னாக்க அஜ்ஞானத்தினால பண்றது. நம்ம பண்ற நமக்கு நமக்கு ஞானம் நமக்கு வேலை செய்ய மாட்டேன்றது அஜ்ஞானத்தினால இது மாதிரி பண்ணணும்னு வச்சுக்கோங்கோ. அப்போ நமக்கு இதெல்லாம் ஒட்டாது அப்படின்னு அங்க சித்தாந்தம் பண்ண போற. பின்னாடி வருது நாலாவது அத்தியாயம் முதல் பாதத்துல அதை சாதிக்க போற. அதனால அது வந்து அப்ப என்ன பிராயஷ்சித்தியா கிருத்தானாம், பிராயஷ்சித்தத்தினால பண்ணினதோ அல்லது பண்ண போறதோ அதனுடைய சக்தி எல்லாம் தடுத்துணும். அதனமத்திரம் திருவுள்ளம் அல்லது பரம் அகரணதாக. நமக்கு வந்து பாபமே பண்ண மாட்டோமே, பாபமே பண்ணலைன்னு வச்சுக்கோங்க, அப்ப என்ன ஆகும் அப்படின்னாக்கா அந்த துக்க சாமகிரி இருக்கு பாருங்க, அதை போக்கடிச்சிடும். துக்கம் வரணும், அதுக்கு நம்ம தப்பு பண்றோம், தப்பு பண்ணினாக்கா அந்த தப்பால நமக்கு துக்கம் வரும். அந்த துக்கத்தையே அந்த கர்மா துக்கம் தோஷம் பண்ண பாருங்க தப்பு, அதையே அடிச்சுட்டாக்கா அதனுடைய சக்தி அடிச்சிடும்னாக்க எதுவுமே நமக்கு வராது, எந்த கஷ்டமும் நமக்கு வரவே வராது. வராத கஷ்டத்துக்கோசரம் எதுக்கு நம்ம சிரமம் பண்ண, ஆனந்தமா இருக்கலாமே உபாசனத்தை பண்ணிட்டாக்கா. ஆக அதாவது என்ன அர்த்தம், சுவாமி சாய்க்கிறார் எவ்வளவோ காலமா நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கோம். உத்தமர் சுவாமி சாய்க்கிறார் எவ்வளவோ காலமா நம்ம துக்கத்தை அனுபவிக்கிறோம். ஒரு துக்கம் இன்னொரு துக்கத்தை உண்டு பண்ணிடும், ஒரு கர்மா இன்னொரு கர்மாவை பண்ண வச்சிடும். இந்த மாதிரிலாம் நிறைய இருக்கு. அதனால நாம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டாக்க, இந்த பிராயசித்தத்தை அனுட்டிச்சாக்க அந்த துக்கமானது நம்ம விட்டு போகும். அந்த துக்க சக்தி இருக்கு பாருங்க, அதாவது கர்மசக்தி தோஷம், அது துவம்சம் ஆயிடும், அழிக்கப்பட்டுடும். உபாசனத்தினால அழிஞ்சிடும். அதை அழிஞ்சிடுத்துனாக்கா நமக்கு துக்கம் வராது. அதே எதிர்காலத்துலாம் இவன் பகவானையே நினைச்சுட்டு இருக்கிறதுனால இவன் விவேகியா இருப்பான், ஆனால் இவன் தப்பே பண்ண மாட்டான். அதனால துக்கத்துக்கு சாமக்ரி அந்த கர்மாவையே பண்ண விடாம பண்ணிடுறது. நம்ம எவ்வளவு கூட உபாசனத்தை ஒட்டிக்கிறோமோ அவ்வளவு கூட நம்ம தப்பே பண்ண மாட்டான். பெருமாள் சொல்றாரு இல்லையோ, என்னுடைய அடியார்கள்லாம் தப்பு பண்ண மாட்டா, பண்ணினாக்கா நல்லதுதான் பண்ணுவா அப்படிங்கிற பெரியார் வருஷ சுத்தி. அதனால அத மாதிரி இது உபாதனம் பண்ணினான்னாக்க அவன் தப்பையே பண்ண மாட்டான். தப்பு பண்ணதுனால அந்த சாமகிரி நம்ம துக்கத்துக்கு எது காரணமோ அது வராது. கொஞ்சம் கடினமான விஷயம்தான், அறியினதோ ஓரளவு இறங்கி வந்து சொல்றதா நினைச்சிட்டு இருக்கேன். ஏதாவது சந்தேகம் இருந்தா கேட்டுடுங்கோ. இப்போ ஸ்லோகத்தை பாருங்கோ. அந்த மாதிரி இந்த துக்கமானது இல்லை உபாசனம் வேண்டான்னு இவன் சொன்னதை கண்டனம் பண்ணி உபாசனம் பண்ணியே ஆகணும். உபனிடம் சொன்னது சரின்றதை ஸ்தாபிச்சார். இப்ப ஸ்லோகத்தை சேவிக்கும். எத் துக்கம்
वर्तते तत् क्षण विदुरतया न स्वयत्नोपरोद्यम नातीतार्थं च यत्नः न च सुपरिहरं भाविहेतौ समग्रे दुःखात्यन्तोपरोधे करणविधिरतो व्यर्थ इत्यद्धरम्यं प्रायश्चित्त्याकृतानां परमकरणतो दुःखसामग्र्यभावात् कविताख्यगतिमाय कल्याणगुणशालिने श्रीमते वेङ्कटेशाय वेदान्तगुरवे नमः।